இளம் வயதிலேயே ரங்கூனுக்கு போய்விட்டார்கள். கல்யாணம் ஆயிற்று எனக்கு. கணவன் இருந்தார், தந்தையும் இருந்தார். ரங்கூனில் இருந்து என் அண்ணன்கள் சந்திரசேகரன், ஞானசேகரன், குணசேகரன் வந்துவிடுவார்கள் என்று வழிமேல் விழிவைத்து கிடந்தேன். வரவில்லை அண்ணன்மார். வயிற்றின் புயலை எடுக்க பிள்ளையை தூக்கிக் கொண்டு பிச்சைக்காரியாய் திரிந்தேன். நாட்டிலே எனக்கு கிடைத்த பதில் போடி வேலையற்றவள் என்பதுதான். ஒரு நீதிபதியாம் நேர்மையை அனுஷ்டிப்பவராம். பிச்சை கேட்க போன என்னை புருஷ்காலால் உதைத்தார்.